ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, பிக்பாஸ் ஜோடிகளில் இன்றைக்கி வந்து நம்ம புகழுக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கும் என்ன பிரச்சனை வந்து நடந்துச்சு அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்லன்னா பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தில்லானா மோகனம்பலில் வர நாதஸ்வர சீன் வந்து நம்ம புகழும் சுரேஷ் சத்தாவும் வந்து பண்ணிட்டுருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது பார்க்கவே வந்துட்டு செம்மையாக இருக்கும். நம்ம புகழோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். அவங்க வந்துட்டு அவங்களே தாழ்த்திக்கிட்டு அவ்வளோ வந்து காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சீன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. அதுவுமே வந்துட்டு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டாரை வந்து நீங்கள் மார்ஃபியம் கண்ணா மாதிரி வந்து பண்ணிட்டீங்க, இது வந்துட்டு எனக்கு வந்து விருப்பம் இல்லை இதில் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம புகழ் வந்து இருந்துக்கிட்டு இது சும்மா ஃபன்னுக்காக எல்லோரும் ரசிக்கிறாங்கன்னு தான் நான் பண்ணேன், நான் வேணுன்ட்டே பண்ணல அப்படின்னு வந்து புகழும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு சிரித்தாங்க. இது வந்து ப்ராங்க் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை, நான் இப்போ வந்து சீரியஸாக சொல்ல, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்படி பெரிய ஸ்டாரை வந்து இப்படி பண்ணுறது வந்து வேண்டாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் வந்துட்டு நல்ல வழியில் கண்டிப்பாக போவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் புகழுக்கு வந்து லைட்டாக கண் கலங்கிடுச்சுன்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களோட ஃபேஸும் மாறிடுச்சு, அவங்களோட கண்ணும் வந்து கலங்கிடுச்சு. ஆனால் இது உண்மையிலே தான் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ராங்க்ன்ற பேரை வந்து சொல்லி மாற்றிட்டாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த எபிசோட் வந்து பார்க்குறப்போ. எனக்கு ஒரு விஷயம் பர்சனலாக வந்து தோணுது, என்னென்னா, புகழை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டு வச்சு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் மொரட்டு சிங்கர்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு, இப்போ வந்து இதுலேயும் வந்துட்டு நடக்குது. இது மேபி ப்ராங்காக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு ஃபீலான ஒரு விஷயத்த தான் வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.